மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் சென்னை தியாகராய நகரில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது காணலாம். எதிர்கட்சி எம்பிக்களையே சஸ்பெண்ட் செய்வது என்கிற நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. மோடி அரசாங்கத்தை விமர்சித்தாலோ அமித்ஷாவை விமர்சித்தாலோ அவர்களெல்லாம் தேச துரோக வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவதும் அவர்களுக்கு பல்வேறு விதமான கொடுமைகள் இழைக்கப்படுவது என்பது தொடர் நிகழ்ச்சியாக மாறிக்கொண்டிருக்கிறது. இப்போ கடைசியாக பார்த்தா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சாதாரண ஏழை எளிய மக்கள் அனுபவிக்கக்கூடிய அடிப்படையான உரிமைகளை கூட தட்டி பறிக்கக்கூடிய அளவுக்கு இலவசங்களே கூடாது, இலவசங்கள் இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு தடை ஏற்படுத்துகிறது, எனவே இலவசங்களை அனுமதிக்க கூடாது என்கிற அடிப்படையில் பகிரங்கமாக மோடி இன்றைக்கு பேசுவதும் அது சம்பந்தமாக இன்றைக்கு பெரிய சர்ச்சையை உருவாக்கியிருக்கிறதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பது வன்மையாக கண்டிக்கிறோம். இன்றைக்கு இலவசங்களை பெறக்கூடிய அளவுக்கு இந்த நாட்டு மக்களை நிறுத்தியிருப்பது இந்த அரசாங்கத்துடைய கொள்கைகளே தவிர அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் அழிக்கப்பட்ட சூழ்நிலை தான் அவங்க இலவசங்கள் நம்பியிருக்கக்கூடிய நிலைமை என்பது ஏற்படுது. ஒரு பக்கம் பெரிய பன்னாட்டு பெரிய கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு பல லட்சக்கணக்கான கோடி சலுகைகளை வாரி வழங்கிக்கிட்டு இருக்கிற அரசாங்கம் பராக்கடன் என்கிற பேரில் இன்றைக்கு மக்கள் அந்த கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு பல லட்சக்கணக்கான கோடி கடனை தள்ளுபடி பண்ணக்கூடிய அரசாங்கம் உலகத்திலேயே கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு குறைவான அளவுக்கு வரியை குறைச்சிருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் இன்னொரு பக்கம் பார்த்தா மக்களுடைய இலவச திட்டங்களை பறிக்கணும் என்று மக்களுடைய அடி வயிற்றில் அடிக்கக்கூடிய நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. எல்லாவற்றை விட அரிசிக்கு வரி போடுகிற இந்த அரசாங்கம் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு வரிகளை குறைப்பது என்பது முழுக்க முழுக்க இந்த அரசாங்கம் மக்களுக்கு விரோதமாக கார்ப்பரேட் முதலாளிகளை பாதுகாக்கக்கூடிய நிலைமை மேற்கொண்டிருக்கிறது என்பதைத்தான் இதெல்லாம் எடுத்துக்காட்டுகிறது. எனவே விரிவான அளவுக்கு தமிழகம் முழுவதிலேயும் கிராமங்கள் நகரங்கள் என்கிற அனைத்து வகையிலேயும் மோடி அரசாங்கத்துடைய இந்த அனைத்து அம்சங்களையும் பொருளாதார சீர்கேடுகள் கார்ப்பரேட் மய ஆதரவு கொள்கைகள் மதவெறி அரசியல் மனித உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய ஜனநாயக உரிமைகளை பறிக்கக்கூடிய பாராளுமன்ற உரிமைகளை பறிக்கக்கூடிய மாநில உரிமைகளை சிதைத்து சின்னாபின்னமாக்கக்கூடிய இந்த அனைத்து அம்சங்களையும் விளக்கி 15 நாட்களுக்கு எங்களுடைய கட்சியின் சார்பில் ஒரு விரிவான பிரச்சார இயக்கத்தை நடத்த இருக்கிறோம் என்பதையும் இதையொட்டி ஆங்காங்கே தெருமுனை கூட்டங்கள் ஆங்காங்கே பொதுக்கூட்டங்கள் நடத்துவதோடு நிறைவாக செப்டம்பர் 5ஆம் தேதி மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். உங்கள் மூலமாக இந்த மதவெறி அரசியலை எதிர்த்து இந்தியாவை சீரழித்து கொண்டிருக்கிற சின்னாபின்னமாக இருக்கக்கூடிய இந்தியாவுடைய இருளாக இருக்கக்கூடிய மோடி ஆட்சியை அகற்றுவதற்கு தமிழக மக்கள் பேராதரவு தர வேண்டும், ஜனநாயக சக்திகள் பேராதரவு தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நம்முடைய கள்ளக்குறிச்சி மாணவி ஸ்ரீமதியினுடைய மர்ம மரணம் கடந்த மாதம் 13ஆம் தேதி அந்த மாணவி சந்தேகமான முறையில் மரணமடைந்திருக்கிறார். அதை ஒட்டிய சர்ச்சைகள் இன்னும் நீடித்து கொண்டே இருக்கிறது. நாங்கள் கிடைத்திருக்கிற ஆதாரங்களை இப்படி பார்த்தா பல்வேறு தரப்புகளிலிருந்து கிடைக்கக்கூடிய செய்திகளை இப்படி பார்த்தா அது ஒரு தற்கொலை என்றோ அல்லது தானே அவர் ஏதோ மாடியிலேருந்து விழுந்துட்டார் இறந்துட்டார் என்பது நம்புவதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை என்பதை நாங்கள் பல தரப்புகளை சேர்த்து செய்திருக்கிற ஆய்வுகள் மூலம் பல தரப்புகள் கிடைத்திருக்கிற ஆய்வு அறிக்கைகள் மூலமும் பார்க்கிற போது அது ஏதோ ஒரு திட்டமிட்ட கொலையாகத்தான் இருப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்றுதான் எங்களுடைய மனிதம் என்கிற இந்த அமைப்பினுடைய விசாரணை குழு என்பது தெரிவித்திருக்கிறது. உடல் கூறு ஆய்வில் ஏராளமான சந்தேகங்கள் இன்னும் இருக்கிறது. அந்த சந்தேகங்களுக்கு எந்த விளக்கமும் இன்னும் முழுசாக கிடைக்கல. ஒரு பக்கம் அந்த பள்ளி நிர்வாகம் அன்றைக்கு இருந்த அந்த மாவட்ட நிர்வாகம் எல்லாமே அதை எப்படியாவது மூடி மறைச்சிடணும் என்கிற முறையில் தான் அவங்க வந்து அதுக்கு திட்டமிட்டு அந்த பணிகளை செஞ்சுருக்கிறாங்க. பிறகு 17ஆம் தேதி அங்கே நடந்த ஒரு வன்முறை என்பது உண்மையிலேயே வன்முறை என்பது கண்டிக்க வேண்டிய ஒன்று தான். ஆனால் அந்த வன்முறை கூட ஏன் ஏற்பட்டது என்பதெல்லாம் ரொம்ப ஆழ்ந்து பரிசீலிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா வன்முறை என்றால் ஏதோ மக்கள் கூடினாங்க ஒரு ஆத்திரத்தில் என்ன கல்லால் அடித்தாங்கிறது மாதிரி இல்லை. பள்ளிக்கூடத்தில் இருக்கிற எல்லா தடயங்களையும் அழித்திருப்பதை பார்த்தால் அந்த வன்முறைக்கு பின்னால் கூட
அந்த பள்ளி நிர்வாகம் சம்மந்தப்பட்டிருக்குமோ என்கிற சந்தேகம் இந்த விசாரணையெல்லாம் தெரிய வருது. அது மட்டுமல்ல, உடல் கூறு ஆய்வு என்ற அறிக்கை வந்திருக்கு, அது காட்டக்கூடிய பல செய்திகளை பார்க்கிற போது நிச்சயமாக மரணத்திற்கு முன்னால் அந்த பெண் பல தொந்தரவுகளுக்கு பல கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார் என்பதற்கான முகாந்திரம் இருக்கிற மாதிரி தான் அந்த உடல் கூறு ஆய்வினுடைய செய்திகள் என்பது தெரிவிக்கப்படுது. அந்த முதல் உடல் கூறு ஆய்வு செய்தி அறிக்கை வந்த உடனேயே அந்த பெற்றோர்கள் இந்த மரணத்தில் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது, எனவே எங்களுக்கு ரெண்டாவது போஸ்ட்மார்ட்டம் செய்யணும், நாங்கள் விரும்புகிற ஒரு டாக்டரை அந்த கூறாய்வு செய்கிற போது அனுமதிக்கணும் என்று நீதிமன்றத்தில் கேட்டபோது நீதிமன்றம் நியாயமாக அந்த உரிமையை வழங்கியிருக்க வேணும், ஆனால் ஏன் உயர்நீதிமன்ற நீதிபதி அதை மறுத்தார் என்பதற்கு இன்னும் எந்த விதமான நியாயமான காரணங்களும் தெரிவிக்கப்படலை. ஏற்கனவே பல வழக்குகளில் இந்த மாதிரி உடல் கூறு ஆய்வு செய்கிற போது சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு டாக்டரை உடன் இருப்பதற்கு இதே நீதிமன்றம் அனுமதித்திருக்கிற சூழ்நிலையில் இந்த வழக்கில் மட்டும் நீதிபதி அதை ஏன் மறுத்தார் என்பதற்கான நியாயமான காரணங்களை நீதிமன்றம் தெரிவிக்கவில்லை என்பது நீதிமன்றத்தின் மீது கூட ஆழமான சந்தேகங்களையும் ஐயங்களையும் ஏற்படுத்துகிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிந்த இந்த ஆய்வுக்குழு என்பது தெரிவித்திருக்கிறது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க உச்சநீதிமன்றத்துக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க. உச்சநீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு உயர்நீதிமன்றம் அனுமதிச்சிருக்கலாம், அது வரைக்கும் ரெண்டாவது உடற்கூறு ஆய்வை நிறுத்தி வைங்கன்னு கேட்டிருக்காங்க, அதுக்கு நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கலாம், ஆனால் நீதிமன்றம் அதுக்கு அனுமதி அளிக்கலை. நீங்கள் வேணால் போங்க, அவங்க உடற்கூறு ஆய்வு பண்ணுவாங்க, நீங்கள் அவங்களுக்கு தகவல் சொன்னால் நீங்கள் போய் கூட இருங்கன்னு ஏதோ போகிற போக்கில் நீதிபதி அப்படியெல்லாம் உத்தரவு போடுவது ஒரு பாதிக்கப்பட்ட அந்த பெற்றோருடைய மன உணர்வுகளையும் அதுக்கு அவருடைய நியாயங்களையும் நீதிமன்றம் கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை என்பதும் மிகுந்த சந்தேகத்தை எழுப்பு. எல்லாத்த விட கடைசியாக நீதிமன்றம் உத்தரவுக்கு உத்தரவு மேலும் பல சந்தேகங்களை எழுப்புகிறது. அதாவது இந்த ரெண்டு உடல் கூறு ஆய்வையும் ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுப்பிச்சு அவங்க வந்து ஒரு மாதத்துக்குள்ளே அதை பற்றி அறிக்கை கொடுக்கறது, அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீதிமன்றம் சொல்லுவது எப்படி நியாயம்னு தெரியல. இப்போ பார்த்தா எல்லா விதமான புலன் விசாரணையும் ஒரு மாத காலத்துக்கு அப்படியே முடங்கி போய் கிடக்கிற நிலைமை என்பது ஏற்படுது. ஒரு நீதிமன்றம் இது போன்ற சம்பவங்களில் நியாயமான விசாரணைக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுக்கணுமே தவிர நடைபெறுகிற புலன் விசாரணையும் முடக்கி போடுகிற மாதிரி ஒரு நீதிபதி உத்தரவிட்டிருப்பது என்பது ஒரு மனித உரிமை களத்திலிருந்து பார்க்கிற போது அது மிகுந்த வருத்தத்தையும் வேதனையும் தெரிவிக்கிறது என்பதை நான் தெரிவித்து கொள்ள விரும்புகிறேன். எனவே இதற்கு மேலேயாவது அதன் மீது உண்மையான புலன் விசாரணை என்பது நடத்தப்படணும். அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த மாணவியினுடைய சாவுக்கு நியாயமான உண்மையான காரணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் முழுமையான தண்டனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்றும் இந்த பரிந்துரையில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 17ஆம் தேதி சம்பவத்தை ஒட்டி கைது செய்யப்படுகிற என்பவர்கள் சகட்டு மேனிக்கு கைது செய்யப்படுகிற சம்பவங்கள் நடந்திருக்கிறது. சில மாணவர்கள் தேர்வுக்கு போயிட்டு வந்து தேர்வுக்கு போன ஆதாரங்களையெல்லாம் காட்டுகிற போது கூட அந்த காவல்துறை அதிகாரிகள் அவரெல்லாம் எடுத்துக்கொள்ளாமல் இன்றைக்கி பல பேரை படிக்கிற மாணவர்களை உட்பட இளைஞர்களை உட்பட அவருடைய எதிர்காலமே அந்த தேர்வு முடிவை நோக்கி இருக்கு. தேர்வு முடிவை எதிர்பார்க்க கொண்டிருக்கிறவர்கள்ட்ட கொண்டு போய் இந்த மாதிரி ஒரு வழக்கில் கைது பண்ணி இன்றைய வரைக்கும் சிறையில் வைத்திருப்பதன் மூலம் அந்த இளம் மாணவர்கள் இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் அதில் பட்டியலினத்தை சார்ந்தவர்களை சொல்லி சொல்லி கைது செய்திருக்கிற அப்படிப்பட்ட நிலைமை என்பது ஏற்பட்டிருப்பதும் வன்மையான கண்டனத்துக்குரியது. இந்த மனித உரிமை அமைப்பின் சார்பிலேயும் சரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலேயும் சரி நாங்கள் வற்புறுத்தி கேட்டுக்கொள்வது அந்த வழக்கில் சம்பந்தமில்லாதவர்களை கைது செய்து அத்துணை பேரையும் உடனடியாக காவல்துறை தமிழக அரசு விடுவிக்க வேணும், அவங்க பேரில் இருக்கிற வழக்குகளை ரத்து பண்ணணும் என்றும் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். இன்னும் சொல்ல போனால் இதில் சம்பந்தப்பட்டதாக சொல்லக்கூடிய அந்த நிர்வாகிகளுடைய பிள்ளைகள் அவர்கள் இன்னும் அந்த விசாரணை வளையத்துக்குள்ளேயே ஏன் வரலை, அவங்க எங்கே இருக்கிறாங்கிற செய்தி கூட ஏன் வரலைங்கிறது தெரியல. அவங்களை பற்றி பலவிதமான செய்திகள் வருகிற போது எந்த ஒரு விசாரணை அமைப்பும் காவல்துறையோ சிபிசிஐடியோ அவங்கள போனதாகவோ சந்தித்ததாகவோ விசாரித்ததாகவோ இதுவரைக்கும் செய்திகள் வரவில்லை என்பது மேலும் இந்த விசாரணையில் இருக்கக்கூடிய மந்திரம் மேலும் சந்தேகத்தை எழுப்புகிறது என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். எனவே தமிழக அரசும் காவல்துறையும்
இந்த மாதிரி நியாயமாக இருக்கக்கூடிய இந்த சந்தேகங்களுக்கு உரிய விளக்கங்களை அளிக்க வேண்டும் என்றும், இதில் அளிக்கப்பட்டிருக்கிற பரிந்துரைகளை தமிழக அரசு நிச்சயமாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் நான் இந்த நேரத்தில் கேட்டுக்க விரும்புகிறேன்.